வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன்ஸ்பயர் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லூப்பிங் பேஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ போன வீடியோ பார்த்தீங்கன்னா லூப்பிங் பேஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன் ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம் அதே சேம் திங் நம்ம இந்த வீடியோவில் ஸோ லூப்பிங் பேஸ் பண்ண ஒரு இம்பார்ட்டன் ஒரு ஃபைவ் ஃபைவ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வீடியோ பார்க்கலாம் தென் வாங்க நம்ம கொஸ்டினுக்கு போகலாம் இதே நம்மளோட சிக்ஸ்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா

தென் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் நான் ஸ்கேனர் மெத்தட் ஃபர்ஸ்ட் நான் இன்புட் பண்ணுவேன் ஸோ யூஸர் இன்புட் கொடுக்கறதுக்கு நான் ஃபஸ்ட் நான் ஸ்கேனர் மெத்தட் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேனர் மெத்தட் ஃபஸ்ட் நான் இன்புட் பண்ணிட்டேன் அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸராக ஒரு இன்பட்டாக நான் ஃபஸ்ட் ஒரு நம்பர் நான் தரப்போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் நம்பர் என்டர் பண்ணிட்டேன் ஸோ அந்த நம்பரை நான் வந்து கெட் பண்ணுறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் சொல்ல வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய நம்பரை நான் கெட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நான் நம்பர் கேட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இந்த நம்பரை ஸோ யூஸராக இன்புட்டாக அந்த கொடுக்குற அந்த நம்பரை ஸோ அப்படி நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணணும் ஸோ ரிவர்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் தென் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு டெம்புன்னு ஒரு வேரியபிள் நான் ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த டெம்புன்ற வேரியபிளை நான் அந்த நம்பருக்கு நான் ஈக்குவல் பண்ணுறேன் ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வைல் லூப் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ வைல் லுப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் கண்டிஷன் செட் பண்ணுறேன் தென் நம்மளோட டெம்போட வேரியபிள் தென் கிரேட்டர் தென் எனக்கு ஜீரோவாக இருக்கணும் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்புட் பார்க்கலாம் தென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ யூசர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் சொல்லி இப்போ என்டர் பண்ணியிருந்தாருன்னா ஸோ அப்படியே நம்மளுக்கு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகணும் தென் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் என்னோட லாஸ்ட் டிஜிட்டை நான் ஃபஸ்ட்டாக நான் பிரிண்ட் பண்ணணும் ஸோ நான் அந்த லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் தனியாக நான் பிரேக் பண்ணுறேன் ஸோ அது எப்படி நம்ம பிரேக் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மாடலஸ் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ என்னோட மாடலஸ் ஆப்ரேட்டர் எனக்கு எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிமைண்டரை நான் வந்து கேப்சர் பண்ணுறேன் ஸோ மாடலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி என்னோட லாஸ்ட் டிஜிட்டை நான் வந்து பிரேக் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா என்னுடைய டெம் மாடலஸ் ஆஃப் என்னோட டென் ஸோ இப்போ நான் இதை வந்து நான் பிரேக் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைவ்ன்ற ஒரு வேல்யூ எனக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதை லாஸ்ட் டிஜிட்டை நான் வந்து பிரேக் பண்ணிட்டேன் ஸோ நான் பிரேக் பண்ண வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும் அது பார்த்தீங்கன்னா நான் புதுசாக இன்னொரு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரிவர்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு நான் ஃபர்ஸ்ட் அது ஜீரோன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிவர்ஸ் என்ற நான் வந்து ஜீரோ நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிவர்ஸ் ஈக்குவல் டு என்னுடைய ரிவர்ஸ் ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு டென்னுக்கு நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ ரிவர்ஸ் மல்டிப்ளை ஆஃப் டென் தென் பிளஸ் ஆஃப் என்னுடைய ரிமைண்டர்

the tempt divided by equal to then என்னுடைய 10 so பாத்தீங்கனா என் tempt divided equal to then 10 என்னோட tempt னு சொல்லி நான் அதை வந்து நான் டிவைட் பண்ணிட்டேன் so இப்போ நான் எனக்கு டிவைட் பண்ணும்போது பாத்தீங்கனா எனக்கு remaining values 1 2 3 4 ன்ற values எனக்கு வந்து கிடைச்சிரும் so பாத்தீங்கனா again என்னோட loop பாத்தீங்கனா எனக்கு 0 ஆகுற வரைக்கும் என்னோட loop எனக்கு ரன் ஆகிட்டே இருக்கும் so இதுதான் இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம்ல நாம பண்ணப் போறோம் then again இப்போ லாஸ்டா நான் என்ன பண்றே பாத்தீங்கனா என்னோட values-அ வந்து நான் வந்து print பண்ணப் போறேன் தென் ரிவர்ஸ் இஸ் ஸோ ரிவர்ஸ் இஸ் சொல்லிட்டு என்னோடய வேரியபல் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் போறேன் என்னோடபிள் எது பாத்தீங்கன்னா எனக்கு ரிவர்ஸில் எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கும் உங்களுக்கு நான் அதை வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இது ரன் ஆயிருச்சு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நம்பரை நம்ம என்டர் பண்ண போகிறோம் தென் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ ஃபைவ் வரைக்கும் என்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் இஸ் ஸோ ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆயிருச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்மளோட பாருங்க கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம்

தென் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்கேனர் நான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன் ஸோ இந்த ப்ரோக்ராம் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஈவன் நம்பர் என்டர் பண்ணணும் அது வந்து நமக்கு ஈவன்லேயே நமக்கு ஆட் ஆகணும் ஸோ ஆட் நம்பர் நம்ம என்டர் பண்ணுறோம்னா நம்ம ஆட் நம்பரில் நமக்கு ஆட் ஆகணும் ஸோ அப்படிதான் இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து கண்டிஷன் நம்ம செட் பண்ண போகிறோம் அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் நைல் லூப் வந்து நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன் ஸோ டூ ஒயில் லூப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயில் கண்டிஷன் நம்ம கொடுக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம செமிக்கோல நம்ம என்டர் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ ஒல் லூப் ஸோ டு ஒய் லூப்ல முதல்ல நான் வந்து என்ன கண்டிஷன் நான் கொடுக்க போறேன் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் யூசர் ஃபர்ஸ்ட்டு ஒரு நம்பர் நமக்கு என்டர் பண்ணுறாரு ஸோ நம்ம வந்து யூசர் இன்புட்டுக்கான ஒரு நம்பர் நம்ம ஃபஸ்ட்டு என்டர் பண்ணலாம் ஸோ பார்த்திங்கன்னா அந்த நம்பரை நான் வந்து நெக்ஸ்ட் நான் கெட் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா யூசர் இப்போ ஒரு நம்பர் என்டர் பண்ணிட்டாரு ஸோ அந்த நம்பர் நம்ம அது கெட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஈவன் நம்பரா இல்லை ஆட் நம்பராக சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஃபைன் பண்ணணும் ஸோ அது எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் நான் ஒரு இஃப் கண்டிஷனை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் தென் இஃப் என்னுடைய நம்பர் ஸோ இப்போ யூசர் என்டர் பண்ணுற அந்த நம்பர் தென் மாடலர்ஸ் ஆஃப் தென் டூ ஸோ அதை நான் டிவைட் பண்ணுறேன் ஸோ டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் எனக்கு ஜீரோ வந்துச்சுன்னா இட் இஸ் அ ஈவன் நம்பர் ஸோ அகைன் நான் இதில் இன்னொன்று என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் நான் வந்து டூ வேரியபிள்ஸ் நான் ஃபர்ஸ்ட் நான் இன்ஷிலைஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட் ஈவன் சம் ஜீரோஸ் ஃபர்ஸ்ட் நான் இன்ஷிலைஸ் பண்ணிக்கிறேன் சேம் திங் ஆட் சம் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோன்னு சொல்லி நான் வந்து செட் பண்ணிட்டேன் ஸோ என்னோட வேல்யூவை நான் வந்து இது கூட சேர்ந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பர் பர்சன்டேஜ் ஆஃப் டூ ஈக்குவல்டி கூட எனக்கு ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு ஈவன் ஸோ ஈவன் சம் பிளஸ் ஈக்குவல் டு தென் என்னுடைய நம்பர் ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஈவன் சம்ல எனக்கு ஆட் ஆயிரும் தென் எல்ஸ் ஸோ அது எனக்கு வந்து ஈக்வல் டு ஜீரோவா இல்லைனா எனக்கு வந்து அது ஆட் ஸோ ஆட் சம் பிளஸ்

ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஒரு வேரியபிள் நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா சாய்ஸ்னு ஒரு வேரியபிள் எஸ்சி டாட் தென் நெக்ஸ்ட் டாட் கேர் ஸோ கேரட் ஆஃப் என்னோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜீரோ என்னோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்சி டாட் நெக்ஸ்ட் தென் கேரட் ஆஃப் ஜீரோ ஸோ ஒன்று எஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நோன் சொல்லி பிரிண்ட் பண்ணணும் ஸோ இப்போ தான் என்னுடைய வைல்ட் கண்டிஷன் நான் வந்து இதில் தரப்போகிறேன் ஸோ என்னோட வைல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா என்னுடைய சாய்ஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு தென் அது ஸ்மால் ஒய்யாக இருக்கலாம் ஸோ ஸ்மால் ஒய் ஆர் என்னுடைய சாய்ஸ் ஈக்வல் டு ஈக்வல் டு தென் அதோட கேபிட்டல் ஒய் ஸோ ரெண்டுத்தில் எனக்கு எந்த ஒய்யாக இருந்தாலும் என்னோட கண்டிஷனுக்கு ட்ரூ ஆகிரும் ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகி எனக்கு அகைன் திரும்ப எனக்கு ரன் ஆகணும் ஸோ திரும்ப இன்னொரு நம்பர் நான் வந்து என்டர் பண்ண போறேன் இப்போ நம்ம லாஸ்ட் என்ன பண்றோம் நம்மளோட வேல்யூஸை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும் ஸோ இப்போ யூஸ் எனக்கு நோன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிட்டாருன்னா அவர் இது வரைக்கும் என்டர் பண்ண எல்லா வேலையும் எனக்கு ஆட் ஆகி எனக்கு வரணும் வரணும்னா சம் ஆஃப் ஈவன் நம்பர் என்னுடைய வேல்யூஸ் எனக்கு இதில் பிரிண்ட் ஆகணும் நம்பர் இஸ் தென் ஈவன் சம் ஸோ ஈவன் சம்மோட வேல்யூஸ் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகணும் அகேன் த சேம் திங் சம் ஆஃப் ஆர்ட் நம்பர் இஸ் தென் ஆட் சம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்ட் சமோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரிண்ட் ஆகணும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு இரர் வருது வைல் என்னுடைய சாய்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எரர் வந்துருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் சாய்ஸ்னு ஒரு வேரியபுள் நான் வந்து டிக்ளர் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நம்ம ஒரு நம்பர் நம்ம என்டர் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபைவ்னு ஒரு நம்பர் என்டர் பண்ணுறேன்

தென் வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு டென்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு ப்ரோக்ராம் ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான் ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நம்ம நம்ம என்னன்னு பார்க்கலாம் ரைட் த ப்ராம்ஸ் த யூசர் டு இன்புட் த பாசிட்டிவ் இன்டிஜர் இட் சுட் தென் அவுட் புட் த மெசேஜ் வெதர் த நம்பர் இஸ் ப்ரைம் நம்பர் ஆர் நாட் ஸோ யூசர் ஒரு இன்புட் நமக்கு பண்றாரு ஸோ அந்த இன்புட் நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் நம்மளுக்கு ஸோ ப்ரைமா இல்லையான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இதான் ப்ரோக்ராம் ஸோ இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான் ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி நம்ம சால்வ் சொல்லி பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ரா இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம பிரைம் நம்பர் எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரைம் நம்பர் நான் என்னென்னு பார்க்கலாம் ஒரு நம்பர் அந்த நம்பராலையோ இல்லைனா ஒன்னாலையும் மட்டும் நம்மளுக்கு டிவைட் ஆகணும் ஸோ வேறு வேறு எந்த நம்பராலையும் எனக்கு டிவைட் ஆகக்கூடாது ஸோ இதுதான் நம்ம பிரைம் நம்பர் சொல்லுவோம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இந்த ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ யூசர் ஒரு செட் ஆஃப் நம்பர் நம்மளுக்கு என்டர் பண்ணிட்டார்னா ஸோ அந்த நம்பர் குறைவைக்கும் நம்ம அந்த நம்பரை டிவைட் பண்ணி பார்க்கணும் ஸோ அது டிவைட் ஆகலைனா அது நம்மளுக்கு பிரைம் நம்பர் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் நம்பரோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூ ஸோ ஒன்று ஜீரோன்றது நம்மளுக்கு ப்ரைம் நம்பர் கிடையாது ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ நம்ம ப்ரோக்ராமை நம்ம செட் பண்ண போகிறோம் ஸோ இது நம்ம எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் தென் ஃபர்ஸ்ட் நம்மளோட யூசரோட இன்புட் நம்ம என்டர் பண்ணோம் ஸோ யூசர் இப்போ ஒரு நம்பர் என்டர் பண்ணிட்டாரு ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு நம்பர் நம்மளுக்கு ப்ரைம் நம்பரா இல்லையா சொல்லி நம்ம எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம் அது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஊழியன் ஒரு ஃப்ளாக் நான் செட் பண்ணுறேன் ஸோ அந்த ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ட்ரூன்னு சொல்லி நான் செட் பண்ணிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபிளாக்னா ட்ரூன்னு சொல்லி நான் செட் பண்ணிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து ஃபார் லுப் நான் இதில் யூஸ் பண்ணுறேன் தென் ஃபார் லுப் ஸோ என்னுடைய இனிஷில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு ப்ரை நம்பர் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு டூ அகெயின் என்னோட ஐ என் கண்டிஷன் எது வரைக்கும் சட்ட ஸோ எது வரைக்கும் என் கண்டிஷன் செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூசர் கொடுக்குற நம்பர் வரைக்கும் எனக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு டிவைட் பண்ணணும் ஸோ அகெயின் நான் வந்து ஐயை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் ஐயா நான் இன்க்ரமெண்ட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள நான் ஒரு கண்டிஷன் நான் செட் பண்ணுறேன் இஃப் என்னுடைய நம்பர் ஸோ அந்த நம்பர் எனக்கு ஒரு ஒரு தடையை எனக்கு எனக்கு டிவைட் பண்ணி பார்க்கணும் ஸோ எனக்கு மாடலஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ அந்த நம்பர் எனக்கு ஒரு ஒரு வேல்யூவாக எனக்கு டிவைட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வேல்யூ எனக்கு ஜீரோன்னு வந்துச்சுன்னா ப்ரைன் நம்பர் கிடையாது ஸோ ஃப்ளாக் ஈக்குவல் டு தென் ஃபால்ஸ் ஸோ நான் ஃப்ளாக் நான் ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிக்கிறேன் ஸோ கண்டிஷன் இதோட நான் பிரேக் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா நான் ஃபால்ஸ்ன்னு சொல்லி நான் செட் பண்ணிட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நம்பர் எனக்கு ப்ரைம் நம்பர் கிடையாது ஸோ அதர்வைஸ் இதெல்லாம் அதர்வைஸ் எனக்கு எது பிரைம் நம்பர் ஸோ அகைன் என்னுடைய இஃப் கண்டிஷன் நான் இன்னொன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ளாக் ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரூவாக இருக்கணும் அதர்வைஸ் என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் தென் ஒன்னாக இருக்கணும் ஸோ இந்த கண்டிஷன் எனக்கு ஆச்சுன்னா அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரைம் நம்பர் ஸோ அந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரைம் நம்பர் த நம்பர் இஸ்

அகைன் பார்த்திங்கன்னா நான் வந்து செவன்டீன் கொடுக்குறேன் ஸோ செவன்டீன் இஸ் அ ப்ரைம் நம்பர் ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தென் ப்ரோக்ஸோ ப்ரோக்ராமோட லாஜிக் நம்பளுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம ப்ரோக்ராம் நம்ம ஈஸியாக நம்ம ரெட் பண்ணிடலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம நைன்த்து கொஷின் நம்ம என்னென்னு பார்க்கலாம் ரைட் த ப்ரோக்ராம் டு கால்குலேட் த ஹச்சிஎஃப் ஆஃப் டூ கிவன் நம்பர் ஸோ ஹச்எஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ப்ரோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம டூ நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அந்த டூ நம்பர்ஸில் இருக்க ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும் ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம் இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ நம்பர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஸோ அந்த டூ நம்பர்லேருந்து நம்ம வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ நான் ஒரு ஸ்கேனர் மெத்தட் நான் வந்து இதில் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டூ நம்பர்ஸ் நான் இதில் என்டர் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அசம்ஷனுக்கு நான் இதில் ஒரு டுவெல்ன்ற ஒரு நம்பர் நான் என்டர் பண்ணியிருக்கேன் அகெயின் சேம் திங் நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு பிப்டீன் சொல்லி ஒரு நம்பர் நான் என்டர் பண்ணிருக்கேன் சோ இதுல சோ இப்போ நார்மலா இப்போ நம்ம ஒரு ஹையஸ்ட் ஃபேக்டர் நமக்கு டுவோட ஹயஸ்ட் ஃபேக்டர் டுவல் தான் சோ இதுல என்ன கேட்டிருந்தா இந்த ரெண்டு நம்பர்ல இருக்கிற சோ காமனான ஹயஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு எடுத்துக்கலாம் தென் இந்த டுவெல் நம்பர் நமக்கு எதுல நம்மளுக்கு டிவிசபிள் ஆகும் அகைன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ்ல டிவிசபிள் ஆகும் தென் த்ரீ அகைன் பாத்தீங்கன்னா அகேன் இப்போ நம்ம இதே மாதிரி நம்ம ஃபிஃப்டீன் கெடுக்கலாம் தென் 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 நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் தென் த்ரீ ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபிஃப்டீன் ஃபைவ் த்ரீன்னு சொல்லிட்டு நமக்கு த்ரீ நம்பர் சோ இதுல இருக்கிற நமக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ டுவெல் தென் பிஃப்டீன் நம்மளுக்கு செட் ஆகாது தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் இருக்கு தென் சிக்ஸ் இதுல இல்ல சோ இதுல இருக்கிற ஒரே நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரீ தான் இருக்கு சோ பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரீ ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஹயஸ்ட் காமன் ஃபேக்டர் ஸோ இதில் மினிமம் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நம்ம இதில் சூஸ் பண்ணுவோம் ஸோ அகேன் நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் தேர்ட்டின் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் ஸோ நான் செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா அது தேர்ட்டீன் சொல்லி நான் என்டர் பண்ணுறேன் ஸோ இந்த தேர்ட்டின் நான் இந்த தேர்ட்டீன்லேருந்து நம்ம மினிமம் வரைக்கும் நம்ம எவ்வளோ கண்டுபிடிக்க முடியும் பிசபிள் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹையஸ்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட்டி அகேன் நம்மளுக்கு இன்னொரு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிஃப்டீன் அது நெக்ஸ்ட் நம்மளுக்கு டென் தென் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ தென் டூ ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஃபேக்டர்ஸ் ஸோ இதில் இருக்கிற ஃபேக்டர்ஸ் பாருங்க மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு சிக்ஸ் காமனாக இருக்கு ஸோ சிக்ஸ் காமன் தென் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு த்ரீ காமனாக இருக்குது அகைன் நம்மளுக்கு டூ நம்மளுக்கு காமனாக இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு டிவைட் ஸோ நம்மளுக்கு மூணு வேல்யூ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் காமனாக இருக்குது ஸோ மூணு இல்லை நம்மளுக்கு எது ஹையஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுதான் நம்மளோட ஹச்எஸ்சிஎஃப் ஸோ நம்மளுக்கு ஹையஸ்ட்டாக எது இருக்குது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸுக்கு இருக்குது ஸோ நம்மளுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹச்எஸ்சிஎஃப் தான் நம்மளுடைய கரெக்டான வேல்யூ ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க நினைக்கிறேன் ஸோ இதை எப்படி நம்ம ப்ரோக்ராமாக நம்ம யூஸ் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம் ஸோ இதை நம்ம எப்படி நான் யூஸ் பண்ணுற போகிற பார்த்திங்கன்னா

ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ட்ரெண்டரி ஆப்ரேட்டர் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேல்யூஸ் எனக்கு வந்து இதில் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது பார்த்தீங்கன்னா நான் லூப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் தென் அது பார்த்தீங்கன்னா வைல் நான் ஃபஸ்ட் என்னோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நான் ட்ரூன்னு சொல்லி நான் அதில் செட் பண்ணிட்டேன் ஸோ என்னோட கண்டிஷன் ட்ரூ ஸோ உள்ள நான் ஒரு இஃப் கண்டிஷன் அதில் கொடுக்குறேன் ஸோ என்னுடைய நம் ஒன் மாடுலஸ் ஹஸ் எஃப் ஈக்வல் டு டு எனக்கு ஜீரோன்னு வரணும் அகெய்ன் என்னுடைய நம் டூலையும் நான் மாடலஸ் ஆஃப் என்னோடய ஹசிஎஃப்ஓடு ஸோ எனக்கு ஹச்சிஎஃப்ஓட வேல்யூட அதுவும் எனக்கு ஜீரோன்னு வரணும் ஸோ இது ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு அந்த வேல்யூ தான் என்னுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஸோ எனக்கு அந்த வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹச்சிஎ ஸோ அந்த வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா இதோட இந்த ஸ்டேட்மெண்ட் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டுமே இந்த ரெண்டு கண்டிஷனுமே பார்த்தீங்கன்னா எனக்கு நம் ஒன் ஸோ நம்பர் ஒன்னு எனக்கு டிவிசபிள் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து ரிமைண்டர் ஜீரோ வரணும் ஸோ நம் டூ எனக்கு டிவிசபிள் பண்ணி ஜீரோ வரணும் ஸோ ரெண்டுத்திலையுமே எனக்கு காமனாக இருக்கிற ஒரு வேல்யூ தான் எனக்கு வந்து ஹச் சி எஃப் எனக்கு வரணும் ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் எனக்கு இப்போ செக் பண்ணிச்சுன்னா ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட்டி ஸோ ஃபஸ்ட் எனக்கு தேர்ட்டி இது எனக்கு செக் பண்ணணும் ஸோ தேர்ட்டி அகைன் எனக்கு திரும்பி என்னோடய வேல்யூ எனக்கு டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மைனஸ் மைனஸ் தென் ஹசிஎஃப் ஸோ என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் வந்து டிகிரி நான் பண்ணிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களோடய ஃபர்ஸ்ட் நம்பர் என்டர் பண்ணேன் தென் ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நான் டுவெல் என்டர் பண்ணுறேன் தென் செகண்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிஃப்டின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட ஹையெஸ்ட் காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு த்ரீ ஸோ உங்களுக்கு உடனோட மேனோ உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருந்தேன் ஸோ திரும்பி உங்களுக்கு இன்னும் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் வேலு நான் ஆகியோர் நான் டுவெல் எடுத்துக்கிறேன் ஸோ என்னுடைய செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரு தேர்ட்டி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ தேர்ட்டி எடுத்துக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் கண்டிப்பாக புரியும் தென் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் த டூ ஐ லுப்

அகேன் இந்த நம்பரை ஸோ அகேன் இதே வேலயூ நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து சாய்ஸ் செட் பண்ணுற போகிறோம் ஸோ அந்த சாய்ஸை நம்ம செட் பண்ணி பார்த்து நான் அந்த லூப் வந்து என்ட்ரு பண்ணுறோம் சோ இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் நம்ம ஆல்ரெடி நம்ம செவன்த் கொஸ்டின்ல நம்ம ஆர்டர் நம்ம பார்த்துருப்போம் சோ அதே சேம் ப்ரோக்ராம் தான் சோ இதுவும் சோ இதை பாத்தீங்கன்னா நம்ம சம் பண்ணி நம்ம வர வேலையை நம்ம பண்ண போறோம் தென் இந்த ப்ரோக்ராம் இது உங்களுக்கான ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க சோ இதை நம்ம டென் டைப்ஸ் ஆஃப் லூப்பிங் கொஸ்டின் நம்ம வந்து சால்வ் மோர் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நீங்க நெட்ல சர்ச் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்கைப் பண்ணுங்க தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ you.